வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெக்ஸிவர்ஸ். ஸோ சூப்பர் பவர் யூனிட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட செகண்ட் ட்ரெய்லர் அண்ட் அதோட ஒரு டிவி ஸ்பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மூன் நைட்டோட ஒரு டிவி ஸ்பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிவி ஸ்பாட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பவர் ஈவெண்ட் அப்போ தால் 1100 மூவியோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ரிலீஸ் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு தெரில. பட் ஸ்டில் இன்றைக்கி நாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட செகண்ட் ட்ரெய்லர் அண்ட் அதோட டிவி ஸ்பாட்டோட பிரேக் டவுனை தான் பார்க்க போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நண்பர்களை வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ், புதியாத நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கனவு திரும்பியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கு அதே கனவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வச்சு பார்க்கல, என்னோட கெஸ் என்னென்னா நைட்மேர் இதெல்லாம் அப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்மேர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த மூவியில் அப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் கிரியேட் ஆகிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கல, மேபி நைட்மேரே இந்த மூவியோட மெயின் வில்லனாகவே இருக்கலாம். நைட்மேரோட அப்பியரன்ஸ் இல்லை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் நைட்மேரோடைய அப்பியரன்ஸ் இந்த மூவியில் ஃபார் ஷோர் இருந்து ஆகணும். இந்த ஒரு சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் ஸ்கெலிட்டன் போன்ஸ், ஸ்கல் எல்லாமே விழுந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சீனில் ஒரு டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்டேர் கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை நோக்கி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை தேடித்தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வர மாதிரி இருக்கலாம். அவர் இதுக்கு முன்னாடி வந்த இந்த ஒரு சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங்டம்குள்ளே இவர் என்டர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக ஏதோ ஒரு விஷயம் அவது பார்க்குதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ஈவல் ஸ்ட்ரேஞ்சோடைய அப்பியரன்ஸ் இந்த ஒரு சீன் மூலியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரியேச்சர், ஒரு டைப் ஆஃப் கிரியேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாவேஸை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிரியேச்சர் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியலை. பட் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேஞ்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு போர்ட்டலில் மாட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருடைய மூஞ்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது மேபி இந்த ஒரு கிரியேச்சரோட சண்டை போடும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு காயமாக இருக்கலாம். அவர் மேபி அவருடைய உயிரையே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அமெரிக்கா சாவேஸ் தான் இந்த போர்ட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் மேபி இந்த மல்டிவர்சல் கிரியேச்சர்ஸ் அந்த போர்ட்டல் மூலியமாக வந்திருக்கலாம். அது மூலியமாக ஒரு நடுக்குற சண்டையாக இது இருக்கலாம். அண்ட் இந்த ஒரு சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு கேஆஸ் மேஜிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இந்த கேஆஸ் மேஜிக்கை ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஆஸ் மேஜிக்னா என்ன, இது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. அண்ட் இந்த சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினோட ஒரு வெட்டிங் சீன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு பஸ்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரிக்குவாதீங்களா. ஸோ இந்த வெட்டிங்க்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஐ மீன் இந்த வெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதியிலேயே ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ ஏதோ ஒரு மல்டிவர்சல் வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்டர் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வெட்டிங்கும் ஸ்டாப் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வண்டாவை மீட் பண்ணுறதுக்காக போவாது. அங்கே வண்டாக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டா விஷன் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காது, மல்டிவர்ஸ் அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின் மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது எப்படி விஷனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் ஸ்டோன் மூலியமாக அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பப்போ தோணிருக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் கமல் ராஜை ஏதோ ஒரு மல்டிவர்சல் வில்லன் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரிண்ட்ராவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஒன்றா சேர்ந்து அது ஒரு மல்டிவர்சல் வில்லனை எதிர்த்து நிற்க போகிறாங்க. ஸோ அந்த மல்டிவர்சல் வில்லனை தான் இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த சீனில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக எப்போடா இந்த சீனை உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா
ஏதோ ஒரு ரோபோட்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸில் கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் ரோபோட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீக்ரெட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லியூமினாட்டி டீமாக இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எக்ஸை சும்மா லைட்டாக டீஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வச்சே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லியூமினாட்டி அப்படின்ற ஒரு டீம் இருக்குது. இல்லியூமினாட்டி இல்லைனாலும் ப்ரொஃபஸர் எக்ஸ் கேரக்டர் இல்லை இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த இல்லியூமினாட்டி டீமில் டாங்கிஸ் அயன்மேன் வேரியண்ட்டும் ஒன்று. ஸோ டாங்கிஸ் அயன்மேன் வேரியண்ட்டோட ஒரு ரோபோட்ஸ் தான் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இது தாண்டி மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இந்த மூவியில் அப்பியர் ஆகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டெட்பூலோட கிரியேட்டரே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாது. கரெக்டாக நம்மளுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு செகண்ட் ட்ரெய்லரில் இந்த ப்ரொஃபஸர் எக்ஸ் அண்ட் இந்த ஒரு சீக்ரெட் பிளேஸை காமிச்சதுக்கப்புறமா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இதில் அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தாண்டி டாம் க்ரூஸ் அயன்மேன் வேரியன்ட் இதில் இருக்க போதாது அண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸும் இருக்க போதாது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அமெரிக்கா சேவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரியாலிட்டிஸை தாண்டி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாத நிறைய ரியாலிட்டிஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மூவியில் காமிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டாவை யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது நீங்கள் இந்த கேரக்டர் யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் மார்வலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மி. மேபி இந்த ஒரு கேரக்டர் சுப்பீரியர் அயன்மேனாக இருக்கலாம். பட் இது என்ன எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மோனிகா ராம்போவாக கூட இருக்கலாம். மோனிகா ராம்போக்கோ வண்டாவுக்கும் ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துருக்கு. ஸோ அது வச்சு வந்து பார்த்திங்கன்னா மோனிகா ராம்போவும் இந்த மூவியில் அப்பியர் ஆகலாம் அப்படி மாதிரி தான் என்னோட ஒரு கெஸ் இருக்குது. அண்ட் அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வண்டாவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ மல்டிவர்ஸை ட்ரிகர் பண்ணனா நீ ஹீரோ, இதே மல்டிவர்ஸை நான் ட்ரிகர் பண்ணனா நான் வில்லியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சீனில் வந்து பார்த்திங்கன்னா மோடோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரோபோட்ஸ் எல்லாமே அவதை அரெஸ்ட் பண்ணாதீங்களா. அந்த ஒரு இடத்துல தான் மோடோ அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இங்கே இப்போ நம்ம டிவி ஸ்பாட்டை பிரேக் டவுன் பண்ணலாம். டிவி ஸ்பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ்னால் என்னென்னு ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்கா சாவேஸ் தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட என்ன ஒரு வேரியண்ட் டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே மாட்டின்னு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கமல் டாஜை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி அதே மாதிரி ஒரு சில சீன்ஸ் தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதே போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிற சீன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சாவேஸை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி அவர் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதே இல்லியூமினாட்டி டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை அரேஸ்ட் பண்ணி கூட்டின்னு வருவாரு. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டெல் தெம் த ட்ரூத் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மோடோ தான் இது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரெய்லரில் மோடோ அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோ சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மேபி அந்த ஒரு சீக்ரெட் பிளேஸ் இல்லியூமினாட்டி டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை. ஸோ அந்த ஒரு பிளேஸில் நடக்கிற ஒரு ஃபைட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோடோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஏன் இந்த மல்டிவர்ஸை ட்ரிகர் பண்ண நீ இல்லியூமினாட்டி டீம் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு டிவி ஸ்பாட்டோட பிரேக் டவுனும் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெய்லர் அண்ட் டிவி ஸ்பாட்டோட பிரேக் டவுனும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த டிவி ஸ்பாட் அண்ட் ட்ரெய்லரில் நீங்கள் நோட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் அண்ட் நான் ஏதாவது ஒரு டீட்டெயிலை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இந்த ஒரு மூவி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார் ஷோர் ரொம்பவே ஹாரரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மூவிக்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஸோ இந்த டிவி ஸ்பாட் செகண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த மூவியில் அப்படி என்ன தான் நடக்க போகுது, இதோடைய எண்டு என்ன அப்படின்றது பார்க்கறதுக்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி மக்களே. பீஸ்.